ரொம்ப சிம்பிளாக முட்டைக்குழம்பு இதே போல் செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி ரைஸ்க்கெலாம் ரொம்ப இருக்கும் ஒரு குக்கரில் அஞ்சு முட்டை சேர்த்துக்கோங்க இதில் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் இது வேகட்டும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மூணு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் ஒரு இஞ்சளவுக்கு இஞ்சி பத்து பல் பூண்டு நாலு பச்சை மிளகாய் பத்து முந்திரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயமோட கலர் மாறின பிறகு இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் அடுத்ததாக கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க இது இப்ப இருக்கட்டும் இப்போ இதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல அதை சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி கால் டீஸ்பூன் மஞ்சள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசனை போகணும் பச்சை வாசனை போன பிறகு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க இப்போ முட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு முட்டை சேர்த்துக்கோங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ திருப்பி இதை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் கவர் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா கொதிச்சாச்சு அவ்வளோதாங்க நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி ரைஸ்லாம் சூப்பராக இருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெங்காயமாக நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்